हलो वीवर्स वेरी गुड ईवनिंग दिस इज चेन्नई कार ट्रेनर्स ऐलि प्रोफेशनल अंड पर्सनल टीचिंग सर वो पाती मल्टी जज्मेंट ट्रेनिंग दाँटो सो लास्ट टू डेसा वो मल्टी जज्मेंट चली को एपी मल्टी जज्मेंट एपी वो एंजॉय पड़ी ओटार अभी पी कौन हलो सर एपी एंजॉय पड़ी ओटी एपी मल्टी जज्मेंट आक्चुअल रोम ना एंजॉय पड़ी ओटे सर ना ना रुम ओके सूपर ओट मुड़ीलिया अभी நல்லா ஓட்ட முடியுது ஓகே ஸோ அந்த மல்டி ஜட்மெண்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் இப்போ ஜஸ்ட் அப்படியே ஓட்டி காமிங்க வியூவர்ஸ்க்கு ஓகே யா கோ அப்படியே ஓட்டி காமிங்க வியூவர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஜட்மெண்ட்டு ஃபஸ்ட் கியர் போட்டு போங்க அப்படியே மெதுவாக போகலாம் இந்த மல்டி ஜட்மெண்ட்டில் வந்து அவருக்கு ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டு பார்க்கலாம் ஏன்னா வந்து ஒரு கிளாரிட்டி முக்கியம் ஸோ இந்த மாதிரி இடத்துல ஓட்டுறதுக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணோம் அந்த ஜட்மெண்ட் ஸ்டிக்கை இடிக்காமல் அவர் ஓட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் எஸ் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணி போகிறாரு அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா மெயினான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜட்மெண்ட் தான் பொதுவாக வந்து ஜட்மெண்ட் வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சேருக்கு வந்து வீக்காக இருக்கக்கூடாது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து அவர் ஓட்டணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து அவர் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப அழகாக வந்து ஓட்டிகிட்ருக்காரு மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்க்கிள் வச்சு செட் பண்ணியிருக்கோம் இந்த சர்க்கிள்குள்ளே வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணி போகணும் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து வண்டியை திருப்பும்போது அந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஆரஞ்சு இருக்குது கோனு ஸோ அந்த கோனை கிராஸ் பண்ணி அவர் மெதுவாக வராரு ஸோ மெதுவாக வரும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் எஸ் இந்த இடத்துல வந்து ஒரு ஜிக்ஸாக் இருக்குது ஜிக்ஸாக்கு நடுவில் தான் வந்து கட் பண்ணி வந்துட்டுருக்காரு எஸ் இந்த இடத்துல அகெயின் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல் வாய்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணி திருப்புற மாதிரி தான் ஓட்டிகிட்ருக்காரு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதில் வந்து ஒன் ஆஃப் த ட்ரைனிங் தான் அந்த ஜட்மெண்ட்டு ஜட்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் மல்டி ஜட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கும் இதே மாதிரி ஜட்மெண்ட் கிளாஸ் வேணும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பக்காவாக நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப நீட்டாக வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதில் ஒரு ட்ரைனிங் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் ஸோ ரொம்ப அழகாக வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணி இந்த இடத்துல வந்து மெதுவாக வர வேண்டியிருக்கு எஸ் இந்த இடத்துல வரும்போது ஸ்லோ டவுன் பண்ணி மெதுவாக அகெயின் இந்த இடத்துல எஸ் இந்த இடத்துல வந்து டேர்னிங்கில் அகெயின் திரும்பும்போது அகெயின் வந்து இந்த இடத்துல கண்ட்ரோலு இந்த கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா பெண்டை திரும்புறச்சா வந்து கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எஸ் அதே மாதிரி ஜட்மெண்ட் ஸ்டிக்கையும் வந்து அவர் இடிக்காமல் ஓட்டுறாரு ஸோ அது எப்படி கரெக்டாக ட்ரைவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள் இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒன்ஸ் அவர் ஓட்டி பழகினா தான் வந்து அவருக்கு வந்து அந்த கண்ட்ரோல் நல்லாவே வரும் ஸோ அந்த கண்ட்ரோல் ரொம்ப நல்லாவே வரணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எஃபர்ட் போட்டு இந்த ஜட்மெண்ட் ஸ்டிக்குள்ளே வந்து அவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளையாடுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க மேபி வந்து ஒரு 5 ரவுண்ட்ஸோடு நாங்கள் முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கோம் எஸ் இந்த ஜட்மெண்ட் ஸ்டிக்கில் அவர் இடிக்காமல் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு எஸ் எஸ் இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகவும் ரொம்ப சேஃபாகவும் வந்து கட் பண்ணி திருப்பணும்னா பெண்ட் இருக்குது இந்த பெண்டில் திரும்பும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் வந்து அவர் ஓட்டிகிட்ருக்காரு மேபி வந்து எந்த ஒரு ஜட்மெண்ட் ஸ்டிக்கையும் அவர் இப்போ வரைக்கும் இடிக்கலை அது வந்து இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டார் ஜட்மெண்ட் ரொம்ப நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு இந்த ஜட்மெண்ட்டோட மூமெண்ட்டு ரெண்டாவது வந்து ஸ்லோ பண்ணி அந்த இடத்துல வந்து கட் பண்ணணும் ஏன்னா ஒரு பெரிய லாங்கில் போய் ஒரு ஜிக்ஸாக்கான ஒரு மூமெண்ட்டில் தான் அவர் ஓட்டிகிட்ருக்காரு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு மேபி இந்த இடத்துல கொஞ்சம் மெதுவாக ஸ்லோ டவுன் பண்ணி அகெயின் எஸ் அகெயின் இந்த இடத்துல அகெயின் இந்த இடத்துல ஓகே ஃபைன் இந்த பெண்டில் திரும்புகிறச்சா வந்து அவருக்கு மூமெண்ட்டு வந்து ரொம்ப கிளியராக வந்திருக்கு ஏன்னா பெண்டில் தான் பொதுவாக வந்து ஜட்மெண்ட்டை இடிக்காமல் ஓட்டணுங்கிற கிளாரிட்டி ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்டில் திரும்பிட்டார் பெண்டில் இருந்து திரும்பி அவர் போகும்போது
ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் இந்த இடத்துல கிடைக்குது அவருக்கு. இந்த இடத்துல வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். ஐ திங்க் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கண்ட்ரோல் பேஸ் பண்ணி மெதுவாக ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா வந்து ஸ்பீடு இல்லாமல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதே சேம் டைமில் கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுன் பண்ணி ட்ரைவ் பண்ணுறதுங்கிறது வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். அது தான் நாங்கள் இப்போ பார்த்துட்ருக்கோம். எஸ், இந்த சக்ஸஸ் வந்து மெயினாக வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் ஓட்டினா தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஓட்டுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிக்ஸாகில் வந்து ரொம்ப கிளாரிட்டி ரொம்ப நல்லா வரும். அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி ஜட்ஜ்மெண்ட் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து அவர் எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு அவர் என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ஓட்டினார் அப்படிங்கிறத வந்து நம்ம அவர்கிட்ட கேட்போம். ஜஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஃப்ளோவில் அழகான இடத்துல வந்து, ஏன்னா இந்த டேர்னிங்கில் வந்து பயங்கர ஸ்பீடாக தான் கட் பண்ணி திருப்ப சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி திருப்பும்போது வந்து அவரோட ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு செம்ம ஒரு கண்ட்ரோல் பேஸ்டு, அகெயின் வந்து ஸ்லோ டவுன் பண்ணி ஓட்டும் போதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா மல்டி டாஸ்க் வந்து பண்ண வேண்டியிருந்தது. பொதுவாகவே வந்து மல்டி டாஸ்க் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட கிளாரிட்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். எஸ், இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுனில் அதே சேம் டைமில் வந்து கண்ட்ரோல். எஸ், வியூவர்ஸ் உங்களுக்கும் இதே மாதிரி கற்றுக்கணும், இதே மாதிரி நிறைய விஷயங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஒரு பக்காவாக இருக்கும். ஸோ ஒரு கிளாரிட்டி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா கண்ட்ரோல் இருந்தது. ஹலோ சார், எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டினீங்க, ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருந்தது, அதுவும் ஸ்பீடாக ஓட்டும் போது எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், நல்லாவே வந்துடுச்சு இப்போ ஜட்ஜ்மெண்ட்டு. சூப்பர். ஜட்ஜ் ஒருக்கும் டச் பண்ண நினைக்கிறாங்க, பசங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. கரெக்ட், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பக்கா உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப நல்லாவே வர ஆரம்பிச்சிச்சு, அதுதான் இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அது பக்காவாக பண்ணிட்டோம். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் ஓட்டினால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். லெஃப்ட் ரைட் ஓட்டுறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைட்லலாம் டச் ஆகாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து மல்டி விஷயம் நீங்கள் வந்து க்ரோத் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போ எப்படி இருந்தது ஆக்சுவலாக இப்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த ஸ்பீடாக வந்து இந்த பெண்ட்லலாம் திருப்பினீங்க. ஸோ அப்போ திருப்பும் போதுமே எங்கேயும் டச் ஆகலை, அது வந்து நிஜமாகவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான் சொல்லணும். ஸோ நாங்கள் எப்படி சார் சொல்லிக் கொடுக்குறோம், வேறு லெவல். ஸோ எனக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, ஸோ நம்ம ட்ரைனிங் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, லேமன் சொல்லுவாங்களா, அவங்க வந்தால் கூட நல்லா கற்றுக்கலாம் மூணாவது நாளே. ஸோ அந்த உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸோ அதை கரெக்டாக கொடுத்து கரெக்டாக ஃபீட் பண்ணி கொண்டு வந்துருக்கேன். சூப்பர், அதுதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். அது வந்து எல்லா கிளைண்ட்டுக்குமே தெரியும் நம்மளோட சக்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ சார், அடுத்தடுத்து நம்ம நிறைய கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பபாய். ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் கார் ஓட்டுறது ஒரு பெரிய கனவு தான். அந்த கனவு நினைவாக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையும். ஒரு வாரத்தில் வந்து எப்படி கற்றுக்கலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது யூடியூப்ல வந்து இந்த சென்னை கார் ட்ரைனர்ஸோட வீடியோ பார்த்தேன். அப்புறம் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க ஒரு 10 days ஷெட்யூல் கொடுத்தாங்க. சரி, எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ ரிவ்யூஸ் பார்த்தேன், நிறைய லேடிஸ் ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. ஸோ கான்டென்ட்டை சேரலான்னு சேர்ந்தேன். அண்ட் நானும் அந்த ரிவ்யூக்கு ஆட் ஆன் பண்ணுறேன், நானும் ஒரு பெரிய பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுப்பேன். 10/10 ஒன் வீக்லேயே வந்து எல்லா இடத்துக்கும் ஓட்டியாச்சு, மெயின் ரோடுக்கு ஓட்டியாச்சு, டிராஃபிக்ல ஓட்டியாச்சு. இன்னும் ஒரு ஹைவே நைட் டிரைவ் மட்டும் போயிட்டானா அவ்வளோதான், 10 days எல்லாமே வந்துடும். ஸோ லேடிஸ் எஸ்பெஷலி கான்ஃபிடென்ட்டாக செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 days எல்லாமே கற்றுக் கொடுத்துருவாங்க, உங்கள் கனவு நினைவாயிரும், என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்க மறக்காதீங்க. பாய் பாய். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.